ஜப்பான் நாட்டில் கொரோனாவிற்கு இதுவரை 814 பேருக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து ஜப்பானில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜப்பானில் செய்யப்பட்டிருக்கும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஜப்பானில் உள்ள இந்தியர்களின் நிலை குறித்தும் எமது செய்தியாளர் சுதாகரன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தற்போது ஜப்பானில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 814 உயர்ந்துள்ளது மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28 உயர்ந்துள்ளது. மக்கள் அதிகமாக கூடும் நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸ், கூட்டங்கள் ஆகியவற்றை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 500 பேருக்கு அதிகமாக கூடும் நிகழ்ச்சிகள் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய வேலைகளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டிருக்கிறது. மற்றும் பொதுமக்கள் 60-70% மக்கள் மாஸ்கை எப்போதும் அணிந்துள்ளார்கள். மற்றும் அலுவலகங்களில், அதாவது தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிஸ் அல்லது கண்டிப்பாக ஆஃபீஸ் செல்ல வேண்டிய இடங்களில் மக்கள் தங்களுடைய பாடி டெம்பரேச்சர், அதாவது உடல் தட்பவெப்பநிலை 37.5°C அதிகமாக உள்ளதா இல்லையா என்பதை செல்ஃப் டிக்ளேர் செய்ய வேண்டும் என்று சிஸ்டம் நடைமுறையில் உள்ளது.